ஹாய், இன்னைக்கு நம்ம அவசரமா செய்யற ஒரு ஹெல்த்தியான சட்னி பாக்கலாமா? அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு ஹாட் பேன்ல ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா, அதனால கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ரெண்டு மிளகா, நீங்க நாலு மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ரெண்டு மிளகா எடுத்துக்கிறேன். காரம் கம்மியா போறதுனால சட்னியை தொட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, அள்ளிட்டு சாப்பிடுவாங்க. இது லைட்டா இந்த மாதிரி கலர் டேர்ன் ஆனதும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அவ்வளவுதாங்க சட்னி வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதே பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டு ரெண்டு கேரட்டை நான் கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஹெல்த்தியான ரெசிபிஸ் இந்த கம்பு தோசை, சோள தோசை அந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க அதிகமா விரும்ப மாட்டாங்க. எனக்கு வெள்ளை கலர் தோசை தான் வேணும், அதுதான் டேஸ்ட் அப்படின்னு அவங்க பழகிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷனல் ரெசிபி நான் பண்ணும் போது குழந்தை அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டா. அப்ப வந்து சைட் டிஷ்ல நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சைட் டிஷ் இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்தோம்னா கடகடன்னு நம்மளோட தோசை, அதாவது இன்னைக்கு நான் கம்பு தோசை செஞ்சேன், சோ அந்த தோசை கடகடன்னு உள்ள இறங்கிடும். சோ அதுக்காக தான் இந்த சட்னி இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. சோ இது கூட கொஞ்சமா நான் ரெண்டு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த சட்னிக்குரிய அந்த டெக்ஸ்டர் இது கொடுக்கும். ஏன் தேங்காய் இதுல போடுறேன்னா சீக்கிரம் சட்னி கெட்டு போயிடாது, அதுக்காக தேங்காவை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நல்லா சூடானாலே போதும். ரெண்டு மூணு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா எனக்கு சட்னில ரொம்ப ரொம்ப பிடிச்சது கருவேப்பிலை. நம்ம இப்படி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க, இல்லாட்டி இந்த கருவேப்பிலையை தனியா எடுத்து வச்சுட்டுதான் மறுவேல், அவங்க அது புத்திசாலி. இது ரெண்டு தடவை வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, ரொம்ப வேகுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இதையும் நம்ம அந்த பருப்பு கூட எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்ப எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி, அதுக்கப்புறம் டேஸ்டுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல பருப்பா ரெண்டு மூணு சுத்து விட்டு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தேங்காயும் கேரட்டையும் நீங்க போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சு நீங்க சட்னி பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா நான் கொஞ்சம் கெட்டியா தான் எடுத்துக்கிறேன். இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இந்த சட்னியில இருக்கிறதுனால சட்னி ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை வந்து இன்னைக்கு நான் கம்பு தோசை செஞ்சிருக்கேன், அது கூட வச்சு குடுக்கறேன். இன்னொரு விஷயம், காரம் கம்மியா போறதுனால சட்னியை தொட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, அள்ளிட்டு சாப்பிடுவாங்க. சோ நிறைய விஷயம் உள்ள போறதுனால அதுவும் நல்லது தானே குழந்தைங்களுக்கு. பாப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஹெல்த்தி குயிக் கேரட் சட்னி ஃப்ரம் யுவர் ராஜஸ்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.